உங்களை எல்லாருமே பெரிய தேங்க்ஸ் சார்ப்பா, வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் உதவியா. நான் இல்ல இப்போ சனந்தானை கொண்டாட போகுது. எனக்கு வந்து இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. மூன்று உயிரா கொடுத்துட்டு அக்கா உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, சிதாரி ஜெயித்தா நஞ்ச பேருங்க. கையில விரல் இல்ல, துடையில 46 தையல் இருக்கு, ரெண்டு காயம் எம்பி போஸ்ட் எல்லாம் கிடைச்சா குடும்பம் போயிருக்க மாட்டேன். ஒரு ரெண்டு நாள் போய் நின்று மகனை பார்த்துட்டு இங்க வந்து நிப்பா. என்ன கேட்டா தெரியும், மதன் கேட்டா முழு பேருக்கும் தெரியும். வேட்டை வழியெல்லாம் நாங்களும் இருந்த முதல்ல அதால தெரியும். அன்பு சரியான சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் டிலேயா போயிட்டு வரையக்கல, அங்கிருந்து வெளியே வலிக்கணும், 2 மணிக்கு வலிக்கினா வந்து போயிட்டேன். மகனையும் போய் பாத்துட்டு வந்து நான் 4 மணிக்கு ஒருக்கா எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன். சென்ற கொலிச்சுக்கு பின்னர் 4 மணிக்கு என்றால் அது எந்த வெட்டி இல்லை, அது மக்கள்கிட்ட வெட்டி. ஸோ ஓட் போட்ட எல்லாரும் 4 மணிக்கு சென்ற கொலிச்சுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஓ வரலாம், 2 பேர் மட்டும்தான் உள்ளுக்குள்ள போகலாம். உள்ளுக்குள்ள அந்த உள்ள போகலாம் இல்லை, யாராவது 2 பேர் நீங்கள் அந்த வாக்கு என்ற இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள 2 பேர் போகலாம். பெரும்பாலும் எங்களுக்குள்ளாயிரம் கட்சியை பிரிச்சு எல்லாம் செய்யறத விட அவையும் சேர்த்து ஏதாவது ஓட்டு நல்லா செய்வோம். பிரிஞ்சு போய் நடிச்சுனா சனத்துக்கே விளங்கமா வேற பிளான் எல்லாம் நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி எனக்கு மெஜாரிட்டி வரமென்று சொன்னால் எல்லாரும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஈவன் மைனாரிட்டி வந்தாலும் எனக்கு சும்மா ஒரு பேச்சு சொல்ல, எனக்கு சீட் 2 3 வந்தா கூட வேறு யாருக்காவது கூட இது வருமெண்டா அவையோட சேர்ந்து நிற்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். மக்களுக்காண்டி ஒற்றுமையா நிற்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வெட்டி கொண்டாடுறீங்க? நான் இல்லையா இப்போ சனந்தானே கொண்டாட போகுது. நீங்க ஓட்டு ஓட்டு போட்டாக்கள் தானே இப்போ அந்த சிங்கோட்டிங்கோல இருந்து வந்திருக்கேன். எனக்கு தம்பி மாதிரி இல்ல, அவன் என் சொந்த தம்பி மாதிரி. இவ்வளவு நாளும் என்னோட கைக்கு இல்ல, கௌசல்யாவோட கழிச்சான். கௌசல்யா மிச்சத்தை கேளுங்க, அவன் என்ன வடிவா சொல்லக்கூடிய எனக்கு என்ன இந்த வெள்ளி பிரச்சனை இல்லை, இந்த கை அம்மா அப்பா எல்லாம் விளாண்டு அக்கா எல்லாம் விளாண்டுட்டேன், சரியான காயம் இருக்கு. எனக்கு ஒரு என்ன கவலையான்னு சொன்னா, எங்களுக்கு வந்து ஒரு தலைவன் இல்லைன்னா அது நீண்ட நாளா சரியான கவலையா இருந்தது. ஆனா இப்ப இந்த சாவச்சேரி பிரச்சனையில அண்ணா வந்து குரல் கொடுத்தாரோ, அப்ப நினைச்சுனான் எங்களுக்கு வந்து ஒருத்தன் உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எங்களால வர முடியாம போயிட்டேன்னு சொன்னா எங்களை பிரச்சனை இல்லை வந்தா நிறைய. அதை விட அண்ணா தண்ணி தேர்தல் தொகுதி அங்கால கிழக்கு மாகாணம் எல்லாம் கேட்கல, அப்ப எங்களுக்கு அதால ஆதரவு கொடுக்கிறான் போயிட்டு. ஆனா கட்டாயம் அண்ணா சாகும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிப்போம். கட்டாயம் அண்ணா வின் பண்ணுவார். 3 சீட் சுவர் வேணுண்டா, நான் சலஞ்சா சொல்றேன். 3 சீட் சுவர் நம்பிக்கை வச்சுக்கிறீங்கள்? நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கடந்து வந்தேன். இப்படி 6 மணிலிருந்து நிக்கிறேன். ஆமா கட்டாயம் வெற்றியோட கணக்கு வழி இருக்கு, அதுல சொல்லல அது தனிப்பட்ட எனக்கு வந்து இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதோட
இந்த இவர் வந்து எனக்கு நிறைய நாள டச்சில் இருக்கிறார். ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்னை பார்க்குறதுக்காக அங்கேருந்து வந்தவர். நாங்கள் கிளிநொச்சி போனதால் மீட் பண்ணலாம் போயிட்டு நேற்று இரவு முந்தின நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், அக்கா நாங்கள் ஃபேமிலியாக வேற போகிறோம் உங்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லி. நாங்கள் சொன்னால் இல்லை இல்லை நான் இல்லை, டாக்டரும் கொழும்பு போயிட்டேன், நானும் இங்கே இல்லை, ஸோ வராதிங்க, நாங்கள் வந்தால் போட் போடுற நண்டு வாங்கன்னு சொல்ல அவர் சொன்ன விடயம். இல்லை நீங்கள் ஓட் போடலையானக்கு இங்கே யாருக்கு அக்கா போடுறது, யாருக்கு மண்டு, இங்கே போடுறது மண்டு தான், போடாமல் இருக்கிறது மண்டு தான், நீங்கள் ஒருத்தரையுமே இங்கே இறக்கி இல்லை, நாங்கள் உங்களை பார்க்குறதுக்காக தான் வாரம்னு சொல்லி சொன்னேன். நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால் விளைவிக்க எனக்கு வார முதலாவது கோல் இவரையாக தான் இருக்கும், அக்கா பின்வாங்கிடாதீங்க, உங்களை நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. எனக்கு ஒவ்வொரு இந்த ஃபோனில் அடிக்கடி வர கோலும் இவர கோலாக தான் இருக்கும். இவர நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் எல்லாமே இவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டு நான் பழைய வரலாறுகள் என்ன, எனக்கு வயசளவில் அண்ணாவாக இருந்தாலும் என் அக்கா அக்கான் கூப்பிடுறவர், நிறைய விஷயங்களை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டு நான் இன்னும் நான் கேட்டு அறிவேன். இனி மக்கள கையிலான இருக்குது நிறைய பேர் சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ அரசியல் இப்போ எங்களோட போராட்டத்தை வச்சு வெந்நில நடந்த யுத்தத்தை பற்றி தான் கழிச்சு கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்கிறாங்கண்ணா. ஆனால் அதில் நொந்தது நாங்கண்ணா, அதில் கைகால கொடுத்தது நாங்கண்ணா. எங்கள் வீட்டில் 3 உயிரை கொடுத்தனாங்கண்ணா, 3 உயிரை கொடுத்துட்டுருக்குற அக்கா உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, சிதறி சித்தன் நஞ்ச பேருங்க. கையில் விரல் இல்லை, துடையில 46 தையல் இருக்கு, 2 காயம் இந்த காலம்ட்டு உணர்ச்சி இல்லைண்ணா. சரியா, அப்படி நாங்கள் வலி சுமந்துருக்குறோம், எங்களால் ஏறானா இழந்து இழந்து பார்த்தவே இல்லை. எங்களை வச்சு என்னண்ணா சம்பாதிக்கிறீங்க, உங்களை எத்தனை வருஷம், எனக்கு 37 வயசு, இது வரைக்கும் வன்னி மண் ரெட்பானா வள்ளுவரம் விஷமுள்ள தான் இருக்கிறான்ண்ணா. இது வரைக்கும் எங்களை தேடி ஒருத்தம் கூட வந்தது இல்லைண்ணா, தயவு செய்து சொல்கிறேன், ஒருத்தவங்க கூட வந்ததில்லை. அப்படி இரு அப்படி நொந்து போயிரு கேட்கல. அதான் என்னன்னா, இந்த அர்ச்சனா டாக்டர்கிட்ட பேச்சு நான் பார்த்தேன், நாங்கள் பார்த்தோன்னே ஜோசிச்சேம், நாங்கள் படியெல்லாம் ஜோசிச்சேம், என்னடா இப்படி ஒரு அண்ணாவாக இருக்காரு. சரி, தந்த சுயநலத்தையும் விட்டு, எல்லாருமே சுயநலம் இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்லுங்க, மாருக்காக சுயநலம் இல்லையா, இருக்குது. அந்த சுயநலத்தையும் விட்டு தந்த பதவியை விட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதெல்லாம் விட்டு இன்றைக்கு எங்களுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னு சொன்னான்னா, அவனுக்கு நாங்கள் உண்மையான என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் வன்னியில் இருக்கிற இளைஞர்கள் ஜோதியை உயிரே கொடுப்போம்ண்ணா. சத்தியம், அந்தளவு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம், நாங்கள் முன்னுக்குன்னாங்க சண்டை போட்டுச்சுனாங்க, எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை. ஆனால் விசுவாசம் பண்ணுறதை உண்டா காட்டவும் காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாங்க. சரி ஓகே, இப்போ ஓரளவு கிடைச்சிருக்கேன்னா கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் அவரை உருவாக்கி ஆகும்ண்ணா. எங்களுக்கு அதுக்கு மேலே காய்ச்சுன்னா நான் அழுவேன். உங்களுக்கு தீர்மானித்திருப்பாங்க, யாருக்கு போறேன்னு சொல்லி தீர்மானிச்சிருப்பாங்க. அப்பயோ நான் சொல்ல வர்றது வந்து செல்லுபடியான வாக்காக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன்னா அது கன்வென்சிங்காக போயிருமெண்டு சொல்லி தேர்தல் சட்டத்தை மீறதாகவும் அமையலாம் சண்டை. செல்லுபடியான வாக்களை இடுங்க, நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை தவிர்க்கணும், 100 வீத வாக்குகள் விழுணும். என்ன போன முறை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எங்களோட மக்கள் வந்து போய் போடுற வீதம் குறைவாக இருக்குது, போய் போடுற வீதம் இருந்தாலும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் போன முறை ஜனாதிபதி தேர்தலையும் 88% வந்தது. ஆகவே செல்லுபடியான வாக்காக அமைய வேண்டும் என்றுதான் என்ற மக்களுக்கு விடுவிக்கிற ஒரு கோரிக்கை. என்ன சந்தோஷமாடாப்பா, எனக்கு இங்கே பாரு கொஞ்ச நேரம் கூட நிக்கல, அவன் கிடக்க ஒரு அரசியல்வாதியால கூட பாதையில இப்படி இறங்க இல்லாது, இதே காரணமாடாப்பா. சாய்கள் இந்த சந்தோஷம் இல்லையா? அப்ப நான் மகனை பார்க்க போனாடா, அங்க அவனை இப்ப கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதமா பாக்கியில போய், அப்ப அவன் வர விடையில திருப்பி நான் பொய் சொல்லி போட்டு தான் விடிய விடிய காலம் வலிக்கிட்டேன்னு வலிக்கிட்டு ஓடி ஆரம்பி நான் இங்கே நினைப்பேன் தொடர்ந்து. சரி தானே, நான் அப்படி எம்பிஓ போஸ்ட் எல்லாம் கிடைச்சுன்னா குழம்புல போயிருக்க மாட்டேன், ஒரு 2 நாள் போய் நின்று மகனை பார்த்து திருப்பி இங்கே வந்து நிற்பேன்டா. யாழ்ப்பாணத்தில் நினைப்பேன் 3 நேரம், இந்த நேரம் வந்து என்னோட சந்திக்கிறான் வேறு கேட்க புரியுது. உங்களை எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சார்ப்பா, வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் உதவியா. ஆட்டோட இருக்க வேண்டாம் சில.